இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய பி கே மிஸ்ரா மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அதிரடியாக ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். எல்லா மாநிலங்களும் அலர்ட்டா இருங்க அப்படின்னு. என்ன மாதிரியான அலர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புது வகையான ஒரு கொரோனா தொற்று அதிக அளவில் பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சு, மருந்துகளையும் மாத்திரைகளையும் தயார் நிலையில் வச்சுருக்கோங்க, தடுப்பூசி போடாதவங்க தடுப்பூசி போட்டுக்கோங்க, இனிமேல் தடுப்பூசி போடணும்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய தனியார் கம்பெனியை நாடுங்க, அப்போ தான் அதிக அளவில் நாங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இந்த என்ன மாதிரியான புது வகையான வைரஸ் வந்து இந்த இடத்துல தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. வைரஸ்ஸு ஃபஸ்ட்டு நம்மளை தாக்கப்போகுது. அது என்ன மாதிரியான வைரஸ்? EG5 வகை கொரோனா. இது 50 நாடுகளை உலகம் முழுவதும் பரவி கிடக்கு அப்படிங்கிறாங்க. BA.2.86 வகை கொரோனா. இதுவும் வந்து நம்ம ஒமைக்ரான் மாதிரியோ இல்லை ஆல்ஃபா டெல்டா இந்த மாதிரியான கொரோனா பாதிப்புகள்னாலேயோ ஒரு வகையான திரிவு மூலியமாக மொத்தம் 54 நாடுகளுக்கு பரவி இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத முறையாக அறிவிக்கலை. ஆனால் சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது அப்படியே இன்னொரு பக்கம் காம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அது வந்து மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடு. அந்த நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்துகளை நாங்கள் பயன்படுத்தினதுனால எங்களுடைய நாட்டில் 72 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. என்னப்பா இப்போ தான் சொன்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்துகளையும் மாத்திரைகளையும் இங்கே இருக்கக்கூடிய தடுப்பூசிகளையும் ரெடியாகி வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்தமாக 140 கோடி மக்கள் இருக்காங்க, இவங்க எல்லாத்துக்கும் மருந்துகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்கங்கிறீங்க. டப்புன்னு இந்த பக்கம் பார்த்தா காம்பியாங்கிற நாட்டில் நம்ம நாட்டில் தயாரித்த மருந்தை அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்ததுனால 72 குழந்தைகள் இறந்து போச்சா? அங்கே மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவிலையும் 12 குழந்தைகள் இந்த மருந்துகளை பயன்படுத்துனதுனால இறந்து போயிருக்காங்க. அது என்ன மருந்து? ஒன்று எத்தலின் கிளைக்கால், இன்னொன்று டைத்தலின் கிளைக்கால். இது இதை பயன்படுத்தி ஒரு ஃபார்மசி கம்பெனி அதை விற்பனை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்மசி கம்பெனிக்கு தடை விதிக்கிறதுக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் இன்ன வரைக்கும் எந்த விதமான முயற்சியும் செய்யலை. ஐசிஎம்ஆர் இதை பற்றின எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பிபிசியினுடைய எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட்டில் இருந்து நம்ம இந்த செய்தியை எடுத்துக்க முடியுது. இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நேரடி கள ஆய்வு மூலியமாக கிடைத்த ஆய்வின் அடிப்படையில் மெய்டன் ஃபார்மசி அண்டு ப்ரைவேட் கம்பெனி, இந்த கம்பெனிக்கு தடை ஏன் விதிக்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ இந்த கம்பெனிக்கு ஏன் தடை விதிக்கலை அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விக்கு இந்தியன் கவர்மெண்ட் பதில் சொல்லலை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் தரமானவையா அப்படிங்கிற கேள்வியோட இந்த இடத்த நிறுத்திக்கலாம். ஏன்னா இதற்கு அப்புறம் வந்து முடிவெடுக்க வேண்டியது அரசும் அந்தந்த மாநில சுயாட்சியை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தான். பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டமைப்பு 2004 உருவாக்கப்பட்டது. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடக்குது. இங்கே பி கே மிஸ்ராவுக்கு இந்த அறிவிப்பை கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக மருந்துகள் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க, அண்ணன் வந்து கிரீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் கிரீஸ் நாட்டு வாசலில் காலடி எடுத்து வைக்கிறார். அதற்கு முன்னதாக தென்னாப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிறார். கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் நடக்கக்கூடிய அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறார் அப்படின்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, அதுக்கப்புறம் சவுத்ஆப்ரிக்கா, அதுக்கப்புறம் சைனா. இந்த 5 நாடுகளுடைய கூட்டமைப்பு மட்டுமல்ல, மேலும் பிரிக்ஸ் நாட்டில் 40 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக ஒன்று சேர்வதற்கான விண்ணப்ப படிவத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நாடுகள் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பேரை வச்சு இந்த மாநாட்டுக்கு பேர் பிரிக்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு நடைபெறக்கூடிய இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியும் போய் கலந்துக்கிறார். இதில் முக்கியமான ஒரு நாடு ஃபஸ்ட்டு பிரேசில் அப்படிங்கிற ஒரு நாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். பிரேசில் நாட்டு பிரதமருக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற வார்த்தையோடு பிரேசில் அப்படியே ஒதுக்கி வச்சிட வேண்டிதான். ஏன் அப்படின்னா, பிரேசிலினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மற்ற நாடுகளை சார்ந்து தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா. ரஷ்யா அப்படிங்கிற நாடை பற்றி உங்களுக்கே தெரியும், இப்போ தான் வந்து லூனா 25 அப்படிங்கிற விண்கலம் ஏவி இப்போது அதில் ஃபெயிலியர் அப்படிங்கும். இந்த பக்கம்
உங்களுக்கு தெரியும் உக்ரைனில் வந்து பெரிய அளவிலான போர் எடுத்து அது மூலிமா நோட்டோ அப்படிங்கிற படைகளில் வந்து உக்ரைன் சேரக்கூடாதுன்னு சொல்லி ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து வெளியில் வந்த நாடு. சர்வதேச விமான நிலையம் அப்படி கிடையாது, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் சொல்லிட்டுன்னு வைக்கிறாங்க. அது வந்து எல்லா ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிமா, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன். அது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றாக சேர்ந்து, சைனாலாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்குற ஒரு இடம். அதில் அந்த ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய லுனா 25 ஏவப்பட்டு அது இன்றைக்கி அது வெடித்து சிதறி இருக்கு. அப்போது ஐரோப்பிய கூட்டமைப்பினுடைய ஆதரவு இல்லாமல் ரஷ்யாவால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. சோவியத் ரஷ்யாவிலிருந்து பிரிஞ்சு வந்ததற்கு பிறகு ரஷ்யா எடுத்த முயற்சியில் தோல்வி அப்படிங்கிறதுனால, ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து வெளியில் வந்ததுனாலையும் ரஷ்யாவால் விண்வெளியில் சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இப்படிப்பட்ட அவப்பெயரோடையும் உக்ரைன் மீது நடத்தக்கூடிய போர்னாலையும், ஆனால் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பில் இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின் கலந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ரஷ்யா. அங்கே இருந்து ஏற்றுமதி செய்யும் போது அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருந்தது இந்தியாவும் சீனாவும். அமெரிக்கா இதை புறக்கணிச்சுது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கூட்டமைப்புலாம், அமெரிக்காவினுடைய அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாட்டிருந்து நாங்கள் எந்த பொருட்கள் வாங்க மாட்டோம், ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் இங்கிலாண்டு சப்போர்ட் பண்ணுச்சு. இங்கிலாண்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரிஷிசுனா கூட இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் போரிஸ் ஜான்சன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அவரெல்லாம் காணாமல் போயிட்டார். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் சைனாவும் வடகொரியாவும் நம்ம இந்தியாவும் பிரேசிலும் தான். அப்போது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பில் முக்கியமாக கலந்துக்க போகிறாங்கன்னா எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போது அமெரிக்காவுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடியது அப்படிங்கிறது, அமெரிக்காவினுடைய டாலருக்கு இணையாக ஒரு நாணயத்தை உருவாக்குவோம். எப்படி? ஒரு ரூபாய் மதிப்பை மாதிரி நம்ம புதிதாக ஒரு நாணயத்தை, நம்ம 5 நாடுகளுக்கும் காமனாக இருக்கிற மாதிரியான ஒரு நாணயம் பொதுவான ஒரு நாணயம் உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தத்தில் சைன் போடுறதுக்கான திட்டங்கள் தீட்டப்படுது. முதற்கட்ட பணிகள் நடக்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இனிமேல் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிற வார்த்தை களவாடப்படும், மாற்றியமைக்கப்படும். அதோடு முடிச்சுக்கலாம். இதற்கு பிறகு சைனா அப்படிங்கிற ஒரு நாடு, சைனா வந்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பொருளாதாரம் அப்படிங்கிறது சரிஞ்சிருச்சு ஆஃப்டர் கொரோனாவுக்கு பிறகு. நான் ஆரம்பித்த இடத்துக்கு வரேன், அதிக அளவில் ஆனால் கொரோனா மூலியமாக பாதிக்கப்பட்டு கொரோனாவை உருவாக்கின நாடே சைனா அப்படின்னாங்க. இன்றைக்கி கொரோனா புதிய வகையான கொரோனா வைரஸ் தொற்று பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் மறுபடியும் சீனாவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார அடி உழுகிறதுக்கான நேரம், விலைவாசி உயர்வு, வேலை இல்லாத பிரச்சனை சைனாவில் இருக்குது. ரெண்டாவது, மக்கள் தொகை அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. சைனா தான் முத முதல்ல மக்கள் தொகையை கம்மி பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் முத முதல்ல ரீச் பண்ணது சைனா தான். அப்போது மனித வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சைனா பெருசாக எடுத்துக்கல. ஜி ஜின்பிங் வந்துடைய உடல்நிலையும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குழந்தை அப்படிங்கிற கான்செப்டை முத முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே சைனா தான். இன்றைக்கி எல்லாருமே குழந்தையை பெற்றுக்க முடியாத ஒரு சூழலையும், குழந்தை பெற்றுக்கிறதுல விருப்பமில்லாத ஒரு சூழலுக்கும் சைனாவில் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் 2 குழந்தை அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஆனால் தெருவுக்கு தெரு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிற விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு. இதைத்தான் எலான் மஸ்க் இன்றைக்கி சுட்டி காமிச்சிருக்கார். உலகத்திலேயே மிகப்பெரிய அளவிலான ஆபத்து ஒன்று வெப்பநிலை காலநிலை மாற்றமும், இன்னொன்று கருத்தரிப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனையும், மக்கள் தொகை குறைந்து கொண்டு மனித வளம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இது எச்சரிக்கை மணி தான். எலான் மஸ்க் மாதிரியான அடுத்த 10 ஆண்டுகள், நம்ம ஊர் கமலஹாசன் மாதிரி அமல எலான் மஸ்க், அடுத்த 10 ஆண்டுகள் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து அதை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு தொழிலதிபர் அவர். அப்போது ஸ்பேஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் கண்டுபிடிப்பார். தரையில இருந்து தண்ணிக்குள்ளே போகக்கூடிய ஸ்பேஸ் ஷிப்பையும் அவர் உருவாக்குறதுக்கான வேலையை செய்வார். இப்படி விண்வெளியில் இருந்து கடலுக்குள்ள ஆராய்ச்சி வரைக்கும் எலான் மஸ்க்கு கால் பதிக்காத துறைகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மனித வளம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. இது ஒட்டுமொத்த உலகமுமே ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. இதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை பிரிக்ஸ் மாநாடு நடக்கும்போது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சைனாவினுடைய கண்டிஷன் இப்படி இருக்குது,
அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு உலக நாடுகள்கிட்ட இருந்து தனித்து இருக்கு. இங்கிலாந்து அப்படிங்கிற நாடு அமெரிக்காவை சார்ந்திருந்தாலும் இங்கிலாந்து வந்து இந்தியாவினுடைய மருமகன், நாராயணமூர்த்தியினுடைய மருமகன் அப்படின்னு பார்க்கும்போது அதனால வந்து இந்தியா வந்து இங்கிலாண்டோட ஒரு ஒட்டுறவோடு இருக்கு. நம்ம காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி நடக்கும்போது இந்தியாவினுடைய இங்கிலாந்தினுடைய அடிமை நாடு தான் இந்தியா அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த காமன்வெல்த் போட்டியில் நம்ம கலந்துக்கிறோமே தவிர நம்மெல்லாம் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு கலந்துக்கிறது இல்லை. இங்கிலாந்தினுடைய அடிமை நாடுகள் ஒன்றாக சேர்ந்து தான் காமன்வெல்த் அப்படிங்கிற போட்டி நடத்துகிறாங்க. இப்படி உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒய்யாரமாக கொண்டு வந்து உங்ககிட்ட நிப்பாட்டுறதுல பிரசாத் சிக்னேச்சர் பெருமைப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் புது புது தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன்.